நாம் தமிழர் கட்சி நாங்கள் 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 இந்த மாதிரியான கல்வியை முன்வைக்கிறோம்னா இன்னைக்கு என்ன பண்றான்னா, இங்க இருக்கிறீங்க இல்லையா, எத்தனை பேருடைய பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்தை சேர்ப்போம், மாச வருமானம் கம்மியா இருக்கு அப்படின்னா சேர்ப்போம், இல்ல அப்படின்னா பிள்ளைய எப்போ அரசு பள்ளிக்கூடத்தை சேர்ப்போம்னா வேற வழி இல்லை பக்கத்துல இருக்குன்னா சேர்ப்போம். ஆனா இன்றைக்கு கௌரவத்திற்காக கௌரவத்திற்காக கொண்டு போய் ஆங்கில வழி பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறோம், எல்கேஜிக்கு 1,00,000 ரூபா வாங்குறான். உருப்படுமா நாடு? ஒரு ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தன்னுடைய குடிமக்களுக்கு கல்வியை இலவசமாக தராத ஒரு நாடு உருப்படுமா? நான் கேட்கிறேன், ஏன் நான் அரசு கல்லூரியில் படிக்கிறேன், நான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் எங்கே படிக்கிறாரு, எங்கே படிக்கிறாரு? எங்க கருணாநிதி அவர்கள் செய்த தொழில் என்னங்க சொல்லுங்க, கருணாநிதி அவர்கள் செய்த தொழில் என்ன? அரசியலுக்கு முன்பாக ஒரு வசனகர் தான், ஒரு கதை எழுதினார், புத்தகம் எழுதினார், வான்கோழி முட்டை நெருப்பு கோழி அப்படின்னு எழுதினார், இதுதானே எழுதினாரு. புத்தகம் எழுதியவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களா? வசனகர்த்தாக்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்களா? இங்க நாங்க நாம் தமிழர் கட்சி கிட்ட போட்டா நாம் தமிழர் கட்சிக்கு எங்கிருந்து பணம் வருது, உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருது, சீமானுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது, மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது, மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது, நாங்கள் ஒரு ஆட்சி அமைப்போம், நாம் தமிழர் கட்சியின் கீழ் ஒரு அரசு அமையும், அந்த அரசில் அந்த அரசின் கீழ் நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுப்போம். அந்த கல்வி எப்பொழுது தரமாக இருக்கும்னா, எங்கள் வீட்டு பிள்ளையும் உங்கள் வீட்டு பிள்ளையும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும், எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுடைய மகனும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிப்பான். ஒரு அமைச்சருடைய பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுதான் அமைச்சருக்கு வலிக்கும், ஐயையோ அங்க கழிவறை சரியில்லையே. ஒரு அமைச்சருடைய பிள்ளை அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கும் போதுதான் அமைச்சருக்கு புரியும், ஐயையோ அங்க ஒரு குளுக்கோஸ் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் கூட இல்லையே. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களும் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்ப்பாரு, சாமானிய மக்களும் அரசு மருத்துவமனையில தான் வைத்தியம் பார்ப்போம். அப்படி ஒரு நிலையை நாங்கள் இந்த மண்ணில் உருவாக்குவோம். அப்படின்னா இந்த இப்ப நீங்க போறீங்க பாருங்க, அரசு மருத்துவமனை இந்த மாதிரி இருக்காது. தனியார் பள்ளிக்கூடங்களே போட்டு போட்டு தனியார் பள்ளிக்கூடங்களை தோற்று போகிற அளவிற்கு ஒரு ஆக சிறந்த ஒரு கல்வியை அரசு பள்ளிக்கூடங்களை நாம் தமிழர் கட்சி அரசு கொடுக்கும். தனியார் மருத்துவமனைகள் இன்றைக்கு லட்சம் லட்சம் லட்ச லட்சமாக கொட்டி தீர்க்கணுமே, அப்படி ஒரு மருத்துவத்தை அதை விட ஒரு ஆக சிறந்த மருத்துவத்தை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது அரசு மருத்துவமனையில் கொடுக்கும். இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லை, படிச்சு முடிச்சுட்டான், எத்தனையோ டிகிரியை படிச்சு முடிச்சுட்டான், வேலை வாய்ப்பு இல்ல, வெளிநாட்டுக்கு போறான். எங்க ஊர் காரக்குடியில எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் போகணும், என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? நீங்க தான் வாக்கு செலுத்தினீங்க ஐயா, பா சிதம்பரத்துக்கு முதல் முறையா வந்தாரு வாக்கு செலுத்தினீங்க, ரெண்டாவது முறையா வந்தாரு வாக்கு செலுத்தினீங்க, மூன்றாவது முறையாவும் ஐயா பா சிதம்பரம் வந்தாரு வாக்கு செலுத்தினீங்க, நான்காவது முறையும் வந்தாரு வாக்கு செலுத்தினீங்க. அப்பொழுது அவர் இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர், இந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர், இந்தியாவினுடைய கஜானா அவர் கையில இருந்துச்சு. நினைச்சிருந்தா இந்த இருக்கிற பொன்னாமராவதியில நம்மளை நம்பி வாக்கு செலுத்தியிருந்தாங்க, இவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேக்டரி வச்சு கொடுப்போம், இவங்க வீட்டு பிள்ளைலாம் பொழைச்சிட்டு போகட்டும் நினைச்சிருக்கலாம்ல, நினைத்திருக்கலாம்ல. செஞ்சாரா? செஞ்சாரா? அதன் பிறகு வந்தாரு ஓட்டு போட்டு, அதன் பிறகு அப்பப்பா நான் வரல என் மகன் அனுப்புறேன்னு வந்தாரு கார்த்திக் சிதம்பரம் ஓட்டு போட்டோம். சரி, கார்த்திக் சிதம்பரமாக ஏதாவது பண்ணாரா? ஒன்றும் பண்ணல. இறுதியாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வந்தாரு. ஓகே, இதுக்கப்புறமாச்சு திருந்திட்டாங்க, செட்டியார் குடும்பம் நல்ல குடும்பம், நமக்கு சிறப்பான வேலையை செஞ்சு கொடுத்துருவாருன்னு நினைச்சா ஐயா வந்து வாக்கு கேட்டதை எப்படி தெரியும்ல? நீங்க ரோஜா சீரியல் பார்ப்பீங்களா, செம்பருத்தி சீரியல் பார்ப்பீங்களா? ஒரு நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக போற, பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை ஒழிக்க போற, என்னுடைய சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியினுடைய கஷ்டத்தை நீ போய் நாடாளுமன்றத்தில் பேச போற, நீ கேட்கிற கேள்வி என்ன? நீங்க செம்பருத்தி சீரியல் பார்ப்பீங்களா, ரோஜா சீரியல் பார்ப்பீங்களா? அவரையும் இவ்வளவு கேள்வி கேட்ட பிறகு இப்படி ஒரு கூமுட்டை கூட்டமாக ஆனவன் இருப்போம், இப்படியா இருப்போம்? அவரை வாக்கு செலுத்தி கொண்டு போய் அனுப்பி விட்டீங்க, அனுப்பி விட்டா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நாடாளுமன்றத்தில் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியல, நெட்ஃபிளிக்ஸ் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
நெட்ஃபிளிக்ஸ் உட்காந்துக்கிட்டு அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அளவு பார்த்து வச்சிருக்கிறீங்க. எங்க உங்க கட்சியோட தலைவர் இப்படி அவமதிச்சிட்டாங்களே, அதெல்லாம் நேரம் இல்லைங்க. நெட்ஃபிளிக்ஸ் எனக்கு படம் இருக்கு. எங்க சிவகங்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல படம் இருக்கு. எல்லாவற்றையுமே இப்படி ஒரு மோசமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல. திராவிட முன்னாடி எப்படி நீங்க எப்படிப்பட்டவர்கள்னா, இவ்வளவு நல்லவர்கள்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க பாருங்க கூட்டணி கட்சியில, அவன் சொல்றான் அடுத்த முறை கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுத்தா நான் வேலை பார்க்க மாட்டேன்றான். திமுக இருக்கான் சொல்றான், அடுத்த முறை ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டை கொடுப்பீங்கன்னா நான் வந்துட்டு நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேலை பார்க்க மாட்டேன்றான். அந்த அளவிற்கு இருக்கிற கார்த்திக் சிதம்பரத்தை வாக்கு செலுத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக்கி வச்சிருக்கீங்க. அவர் உட்காந்து செம்பருத்தி சீரியலும் ரோஜா சீரியலும் பார்த்துட்டு அடுத்து வருவார். இப்ப என்ன சீரியல் ஓடிட்டு இருக்கு சன் டிவில, எதிர்நீச்சல் பாப்பீங்களா அப்படின்னு வருவார். எனக்கு தெரிஞ்ச சீட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் சீட்டு கொடுத்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருக்கும் ரோசமே இல்லை, ரெண்டுல ஒண்ணுதான். இதுக்கப்புறமும் கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்குற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாவே திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருக்கும் ரோசம் இல்லை, அது வேற விஷயம். வெக்கமான சூடு சொரண அப்படின்லாம் ஒண்ணு இருந்துச்சான்னு தெரியல. நீங்க கூட பாத்துருப்பீங்க, நீட் தேர்வு ரத்து பண்றீங்க என்ன சொன்னாரு அண்ணா. அடிமை அண்ணாதிமுக ஆட்சியில மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் உதயநிதி என்ன பேசினார்னா, நீட் தேர்வை ரத்து பண்றதுக்கு எனக்கு ஒரு ரகசியம் தெரியும். அந்த ரகசியம் என்னன்னா, யார் யாருக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கோ அவர்களால் தான் நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும் சொன்னார். அவர் தெளிவா தாங்க சொன்னாரு, யார் யாருக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கோ அவர்களால் தான் பண்ண முடியும் சொன்னார். நம்மளாம் கூமுட்டியா விட்டோம், அதுல எதுவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லையே, பிறகு எப்படி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்தினீங்க, எப்படி வாக்கு செலுத்தினீங்க? ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்களுக்கு? இதுல இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, சேலம் மாநாடு நடந்துடும்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல, அந்த மாநாட்டுல அதிகமா காணாம போனது உப்பு தானாம. எனக்கு என்ன சந்தேகம்னா, உப்புக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற யாரும் உப்பு போட்டு சாப்பிடுறதும் இல்ல. இருந்திருந்தா என்ன சொரணம் இருந்திருக்கும், என்ன சூடு இருந்திருக்கும், இன்னும் திமுக விட்டு வெளியே வந்திருக்கும். அப்ப இல்ல, அப்புறம் எப்படி உப்பு காணாம போச்சு, எப்படி உப்பு காணாம போச்சு? ஒன்றுதான், நாம எதை பற்றியுமே சிந்திக்காம, இந்த மண்ணை பற்றி சிந்திக்காம, இந்த மக்களை பற்றி சிந்திக்காம, எதை பற்றியுமே சிந்திக்காம, என் குழந்தைகளை பற்றி கூட சிந்திக்கிறது இல்லைங்க. என் பிள்ளை படிக்க சரியான பள்ளிக்கூடம் இல்ல, ஆனாலும் என்ன ஐயா முத்தமிழர் இங்க கலைஞர் இருக்காரா இல்லையா? இன்னும் எம்ஜிஆர் உசுரோட இருக்கா நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேரு. எம்ஜிஆர் இருக்கிற உசுரோட இருக்கா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணாதுரை எதன் அடிப்படையில ஆட்சி நடத்துறாரு, ஒரு ஒரு சிறந்த ஆட்சி நடத்துறாருன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க நாமளும் சொல்லலாம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாருன்னா அது பேரறிஞர் அண்ணா மட்டும்தான். அந்த அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல கஜானா காலி ஆயிருதுங்க, கஜானா எம்டி, ஒண்ணும் இல்ல. தமிழக அரசுடைய கஜானா ஒண்ணும் இல்ல. அப்ப அவருடைய சகாக்கள் பிற அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஐயாவை கூப்பிட்டு, ஐயா நம்மளோட கஜானாவோ காலியா கிடக்கு, இங்க ஒண்ணும் இல்லைங்கய்யா. நம்ம என்ன பண்ணோம்னா, மதுக்கடையை அந்த டாஸ்மார்க் இருக்கு இல்லையா, அதை அரசே எடுத்து நடத்துச்சுன்னா நாட்டுல வருமானம் பெருகும்யா, கஜானா உயரும்யா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பெருமரியாதைக்குரிய பேர் என்கிற அண்ணாதுரை அவர்கள் சொல்றாங்க, மதுக்கடையை நடத்தி தான் நான் இந்த ஆட்சியை நடத்தணும்னா தோல்ல துண்டை ஓட்டு வெளியே போயிருவேன். அப்படிப்பட்ட அண்ணாதுரையை தலைவராக ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதுக்கடையில் ஆட்சி நடத்த முடியாது, கேவலம் அவமானம். இன்னும் பல குடும்பம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடங்கியது அண்ணாதுரை தான்ங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெரியாது. கருணாநிதி நம்பிட்டு இருக்கிறான், அப்படியே விதைச்சிட்டான். சரி, நம்ம கிட்ட தான் கருணாநிதி கருணாநிதி கருணாநிதின்றான்னா அங்கேயும் கருணாநிதி 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 தான். இந்த கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழாவும் எல்லா இடங்களையும் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம், கருணாநிதி நூற்றாண்டு ரயில் நிலையம் வைக்கிறீங்கல்ல, கருணாநிதி நூற்றாண்டு டாஸ்மார்க், கருணாநிதி நூற்றாண்டு குடிப்பகம், கருணாநிதி நூற்றாண்டு கழிவறை. பொதுக்கழிப்பே இந்த அரசோடது தாங்க, பொதுக்கழிப்பே அரசோடது தான். அதுல லீஸ் கழிக்கிறது புல்லாம திமுக காரணம் தான். உங்களுக்கு உங்களுக்கு தலைவர் மீது கொஞ்சமாவது பற்று இருந்துச்சுன்னா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு கழிப்பறை பொதுக்கழிப்பறை அப்படின்னு வைங்க, அதுதான் சரியான இடமா இருக்கும். டாஸ்மார்க் தான் வைங்க. இந்த மண்ணில் எத்தனை தலைவர்கள் போராடி இருக்கிறாங்க,
கர்நாடக தாண்டி இந்த மண்ணல தலைவர் இல்லையா? எதற்காக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும்னா இந்த மண்ணில் பெரியாரும் அண்ணாவும் கர்நாடகியும் மட்டும்தான் தலைவர்கள் 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 என்று புகட்டப்படுகிற பாடத்தை ஒழித்து இந்த மண்ணிலே ரத்தமலை சீனிவாசன் ஜீவானந்தம் கக்கன் காமராசன் பூலித்தேவன் வேலநாச்சியார் என்ற எண்ணற்ற தலைவர்களை இந்த மண்ணிலே இருட்டடி செய்யப்பட்ட எண்ணற்ற தலைவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காகாது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கணும். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் அன்னைக்கு வேலநாச்சியார் பேருந்து நிலையம் கனியன் பூங்குன்றனார் பேருந்து நிலையம் சிங்காரவேலர் பேருந்து நிலையம் அமையும். அப்படி ஒரு மாற்றத்தை இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் நிகழ்த்துவோம் உறுதியாக சொல்றோம். நீங்கள் நம்புங்க நம்பாம போங்க. இன்றைக்கு சொல்லலாம் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்ல, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லைன்னா என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. நாளைக்கு எம் மக்கள் நினைத்தால் 40 தொகுதிகளையும் நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி கைப்பற்றும். 234 தொகுதியையும் 2026 நாம் தமிழர் கட்சி கைப்பற்றும். எழுதி வச்சுட்டே இருங்க. இன்றைக்கு இவர்கள் எழுதுறாங்களே திராவிட சாதனை திராவிட சாதனைன்னு 2.5 ஆண்டு கேவலமான ஆட்சி சாதனை சாதனை சாதனைன்னு வர்ணித்துட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு நாள் வரும் 2026 சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில ஒரு குரல் கேட்கும் சீமான ஆகிய நான் என்ற ஒரு குரல் கேட்டுவோம். அன்றைக்கு உங்களை ஒட்டுமொத்த திராவிட கூட்டையும் சரிஞ்சு விடும். அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம்.